இப்போ அதானி என்ன சொல்லியிருக்கார்னா இந்த நூற்றாண்டின் மிக சிறந்த பட்ஜெட் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். எந்த செருப்பால் அடிப்பது என்று யோசிக்கிறேன் நான். பிஜேபிக்கு வேலைக்கு சம்பந்தம் இல்லை, அவனுக்கு நூலுக்கும் தான் சம்பந்தமே தவிர ஒரு சசிகலா இல்லை, ஓர் ஆயிரம் சசிகலா வந்தாலும் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது. தலைக்கு உள்ளேயும் ஒன்றுமில்லை, வெளியேயும் ஒன்றுமில்லை என்று பேசப்படுகிற ஜெயக்குமாருக்கும் அந்த ஆசை இருக்கு. பாமகவுக்கு ஒரு முடிவுரை எழுதுகிற காலம் வருமானால் அதை செய்ய போகிற கட்சி திமுக. கமலஹாசனுடைய பிரச்சாரம் இப்பொழுது கொஞ்சம் கவனத்தை கவர்ந்திருக்கிறது. சீமானுடைய பிரச்சாரத்தில் ஸோ ஒருவேளை எடப்பாடி இறங்கி வரும்போது முதலமைச்சர் வேட்பாளராக அவங்க எடப்பாடியை ஆக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு எருமை ஆக்குனாலும் ஆக்குவார், எடப்பாடி ஆக மாட்டார். இப்போ பெட்ரோலோட விலையெல்லாம் அதிகமாக இருக்கு, அதிகமாக விலைவாசி எல்லாம் அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து இப்போ அதானி என்ன சொல்லியிருக்காருனா இந்த நூற்றாண்டின் மிக சிறந்த பட்ஜெட் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எந்த செருப்பால் அடிப்பது என்று யோசிக்கிறேன் நான். ஆஸ்திரேலியாவுக்கு இந்த நாட்டின் பிரதமர் திக்கு விஜயம் செய்து பொழுது அவரோடு பயணித்தவன் இந்த அதானி. இந்தியாவினுடைய ஏர்போர்ட் அனைத்தும் அவருக்கு தாரை பார்க்கப்பட்டிருக்கிறது. அத்தானி அம்பானி கும்பல்களுக்காக ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அத்தானி சொன்னதில் எனக்கு ஆச்சரியமில்லை. ஆனால் அத்தானிக்கு சொல்லி வைக்கிறேன், வல்லாதிக்கங்கள் வீழுகிற பொழுது நீங்களும் வீழ்வீர்கள். ஏழை எளிய மக்களினுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகி இருக்கிற நீ இந்த பட்ஜெட்டை பாராட்டுகிறாய் என்றால் நீ அவர்களுக்கு அவர்கள் காலடியில் விழுந்து கிடக்கிறவன், அவர்களை நத்தி பிழைக்கிறவன். நீ இப்படித்தான் செய்வாய், நாயும் பிழைக்கும் இந்த பிழை. பிஜேபி வந்து சசிகலாவோட சேருவோம், அதாவது திமுகவை நாங்கள் வெல்லணும்னா சசிகலாவோட சேருவோம் அப்படிங்கிற மாதிரி குருமூர்த்தி சொல்லியிருக்காரு. ஒரு சசிகலா இல்லை, ஓர் ஆயிரம் சசிகலா வந்தாலும் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது. அண்ணன் ஸ்டாலின் இதுவரைக்கும் 22,000 கூட்டங்களை நடத்திவிட்டார், கிராம சபை கூட்டம் மட்டும். உங்களில் ஒருவன் என்று சொல்லி எல்லா காலகட்டங்களிலையும் மக்கள் மத்தியில் போய் நின்று பிரச்சாரம் செய்கிற அந்த பிரச்சார யுக்தியை ரொம்ப சாதுரியமாக மாற்றி மக்கள் கேள்வி கேட்க அவர் பதில் சொல்லுகிற இடத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிறார். உங்களின் குரல் அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டில் இனிமேல் நாம் பாதுகாப்பாக வாழ வேண்டுமானால் திமுகவை தவிர நமக்கு வேறு பாதுகாப்பில்லை என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். ஆகவே சசிகலாவின் வருகையும் பயணமும் திமுகவினுடைய வாக்கு வங்கியில் ஒரு சின்ன அதிர்வை கூட உருவாக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே டிஎம்கே வந்து இந்துத்துவாவை எதிர்க்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கொள்கையை தான் அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஆனால் வந்து நடந்து போகும்போது அவர்கிட்ட ஒரு வேல் கொடுக்குறாங்க, அதுவும் வெள்ளி வேல். ஸோ அதை வந்து அவருக்கு ஏந்துறதுக்கான நெருக்கடியை பிஜேபி கொடுக்குதா தமிழ்நாட்டில்? பிஜேபிக்கு வேலுக்கு என்ன சம்பந்தம்? வேல் முருகனுடைய ஆயுதம், வேல் தமிழர்களினுடைய பொற்கருவி, புரியுதா? பிஜேபிக்கு வேலுக்கு சம்பந்தம் இல்லை, அவனுக்கு நூலுக்கும் தான் சம்பந்தமே தவிர அவனுக்கு வேலுக்கு சம்பந்தம் இல்லை. தமிழர்களின் ஆயுதம் வேல், முருகனுடைய ஆயுதம் வேல். அந்த முருகனுடைய வேலை அண்ணன் ஸ்டாலின் கையில் ஒருவர் அன்பாக கொடுத்தார். அன்பாக எதை கொடுத்தாலும் வாங்கி கொள்ள வேண்டியதுதான் நாகரிகம். அவர் நாகரிக குறைவாக நடந்து கொள்ள மாட்டார் என்பதற்கு அது ஒரு அடையாளம். அதனால் அந்த வேல் இன்றைக்கு அவர்களை சம்காரம் செய்ய போகிறது என்பதை வருகிற யுத்த காலத்தில் அண்ணன் ஸ்டாலின் நிரூபிப்பார். ஸோ அன்பாக கொடுக்கப்பட்டதா? ஏன்னா வந்து பிளான் பண்ணி ஒரு வெள்ளியில் வேல் கொடுக்குறாங்க. இது வந்து பிஜேபியால் கொடுக்கப்படுற நெருக்கடி அப்படிங்கிறத தாண்டி இந்துக்களுக்கு நாங்கள் இணக்கமாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி காட்டிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கா? இந்துக்களுக்கு எப்போதும் இந்துக்கள் தான், திமுகவில் இந்த எல்லாரும் இந்துக்கள் தான். நான் இன்றைக்கு காலையில் அண்ணா நினைவு நாள் ஊர்வலத்துக்கு தான் போயிட்டு வரேன். நிறைய பேர் தன் நெற்றியில் குங்குமம் வைத்திருக்கிறார்கள், திருநீர் வைத்திருக்கிறார்கள், கையில் கயிறு கட்டிவை, இந்துக்களாகத்தான் இருக்காங்க. அரசியலுக்கும் சமயத்திற்கும் மதத்துக்கும் ஒரு முடிச்சை போடுகிறது பெரிய கொடுமையில் போய் முடியும். ஆனால் திமுக யாருடைய வழிபாட்டு உரிமையிலும் கேள்வி கேட்க விரும்பவில்லை, யாருடைய மத நம்பிக்கையிலும் கை வைக்க திமுக விரும்பாது. உங்களுக்கு ஒரு உண்மையை சொன்னால், தமிழ்நாட்டில் 3000 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தியவர் கலைஞர். தமிழ்நாட்டில் எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் கும்பகோணம் மகாமகத்தை நடத்தியவர் கலைஞர். ஓடாத திருவாரூர் ஆழித்தேரை ஓட வைத்தவர் கலைஞர்.
திமுக இந்து மத நம்பிக்கைக்கு பங்கம் விளைவிக்க வேண்டும் என்று கருதாது. ஏனென்றால் அந்த கட்சியில் இருக்கிற பலரும் அப்படி உள்ளவர்கள்தான். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமானால் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உயர்மட்ட குழு உறுப்பினர் அண்ணன் ஜெகத் ரட்சகன் வைணவ சம்பிரதாயத்தில் அழுத்தமான நம்பிக்கை உள்ளவர். ஆழ்வார்களுடைய திவ்ய துர்பந்தத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர். வைணவ சம்பிரதாயங்களில் நம்பிக்கை உள்ளவர். வைணவம் சார்ந்த எல்லா நூல்களையும் தன்னுடைய ஆழ்வார் மையத்தின் மூலம் வெளியிட்டு உலகமெங்கும் கொண்டு சென்றவர். இப்படி ஒரு வைணவ சம்பிரதாயத்தில் நம்பிக்கை உள்ள ஜெகத் ரட்சகன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால் மத நம்பிக்கைக்கும் ஒருவனுடைய இறை நம்பிக்கைக்கும் ஒருவனுடைய வழிபாட்டு உரிமையிலும் திமுக அத்துமீறாது. அது மக்களுக்கான இயக்கம். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது. இன்னும் அவங்க வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவாக மாறல. அமமுக இருக்குது. அதிமுகக்குள்ளேயே எடப்பாடி ஒரு மாதிரியான கேம் பிளான் வச்சுருக்காரு. ஓபிஎஸ் ஒரு மாதிரி வச்சுருக்காரு. சசிகலாவும் வெளியே வந்திருக்காங்க. இப்போ வந்து இது டிஎம்கேக்கு பாசிட்டிவாக இதை டிஎம்கே எப்படி பார்க்குது? டிஎம்கேக்கு இது ஒரு மிகப்பெரிய பலனை தரப்போகிறது. ஏன்னா அதிமுக தலைவர்கள் யாரும் இல்லை. இப்போ வேலுமணியே பிளான் வைக்கிறான் முதலமைச்சர் பதவிக்கு. இன்னைக்கு ஜூனியர் விகடன் செய்தி அது. தங்கமணிக்கு வந்த ஆசை இருக்கிறது. தலைக்கு உள்ளேயும் ஒன்றுமில்லை வெளியேயும் ஒன்றுமில்லை என்று பேசப்படுகிற ஜெயக்குமாருக்கும் அந்த ஆசை இருக்குது. அதனால் பிஜேபி நகர்த்துற காயில் யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆகலாம் என்கிற ஒரு நம்பிக்கை அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் வந்திருக்கு. அதனால் எடப்பாடி ஓபிஎஸ்ஐயும் தாண்டி அந்த கட்சியில் முதலமைச்சர் பதவிக்கு குறிவைக்கிறவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி கொண்டு வருகிறது என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ வந்து பிஜேபி சசிகலாவோட இணையணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. எடப்பாடியும் ஓபிஎஸும் இவ்வளோ நாள் 4 வருஷம் ஒரு கட்சியை வச்சு ஆட்சியும் வச்சு ஆண்டுட்டுருக்காங்க. இப்போ வந்து சசிகலாவோட தேவை பிஜேபிக்கு எதுக்கு? இப்போ வந்து அந்த ஒரு அவங்கக்கிட்ட அந்த கட்சியோட இரட்டை இலை இருக்கிறது தான் அதுக்கு காரணமா? இல்லை, இவங்களுக்கு மாஸ் இல்லை. யாருக்கு? ஓபிஎஸுக்கும் ஏபிஎஸுக்கும் மாஸ் இல்லை. அதனால இந்த மாஸ் அந்த அம்மா பக்கத்தில் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால சாக்கடை தண்ணீர் ஆனாலும் பயன்படுத்தி கொள்ளலான்னு ஒரு சண்டாளம் சொன்னானே, அந்த அப்படி அந்த முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க. ஓகே சார், சாக்கடை தண்ணியானாலும் நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதை சசிகலா எப்படி பார்ப்பாங்க? எரிச்சல் அடைந்திருப்பாங்க. ஏன்னா சாதாரண ஆள் கிடையாது சசிகலா. அவங்க வந்து ஒரு ஒரு திராவிட சிந்தனையாளர். ரொம்ப வருஷமாக வந்து ஜெயலலிதா கூடவே இருந்து வந்தவங்க. ஒரு மாதிரி பவர் சென்ட்ரிக் சொல்கிறாங்க. எரிச்சல் அடைந்திருப்பார்கள். உனக்கும் வைத்துக் கொள்கிறேன் என்று அங்கேயும் ஒரு வஞ்சனை முறைத்திருப்பார்கள் என்றே கருதுகிறேன். ஓகே, பொதுவாகவே இந்த சோ மாதிரியான ஆளுங்களோட ஜெயலலிதாவை வந்து சேர விடாமல் இருந்தவரே சசிகலா, அவங்களோட குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவர் வந்து சசிகலா பிஜேபியோட இணைய வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கிறதா என்பதை விட தேவை இருக்கு. ஏன்னா அவர் விடுதலையாகி விட்டார் என்ற செய்தி வந்த பொழுது அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுக்கிறது. ஏதோ ஒரு பெரம்பூரில் ஒரு மால் வாங்கியதில் சசிகலாவின் பணம் கைமாறி இருக்கிறது என்று செய்தி வருகிறது. இப்படி ஆகாதவர்களையெல்லாம் அமலாக்கத்துறையை ஏவி விட்டு இந்த நாட்டில் மிரட்டுவது பிஜேபிக்கு பிள்ளை விளையாட்டு மாதிரி. அதனால் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று ஒருவர் கருதினால் அதில் தவறில்லை. அப்படி ஒரு தற்காத்து கொள்வதற்கு பிஜேபியோடு இணக்கமாக போக வேண்டும் என்று சசிகலா முடிவெடுத்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எடப்பாடி வந்து சசிகலாவுக்கு தொடர்ந்து அதிமுகவில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ வந்து கேபி முனுசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, டிடிவி தினகரன் மன்னிப்பு கடிதம் கொடுத்தா நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை எது காட்டுது? இறங்கி வராரா எடப்பாடி? இறங்கி வருகிறார்கள். சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்து விட்டார்கள். அது இதை காட்டுகிறது. ஸோ ஒருவேளை எடப்பாடி இறங்கி வரும்போது அவர் தான் இப்போ முதலமைச்சராக இருக்கார். ஏற்கனவே சசிகலா அவரை தான் முதலமைச்சராக ஆக்கிட்டு போனாங்க. திரும்பவும் இப்போ வந்து சசிகலாவால் நேரடி அரசியலில் ஈடுபட முடியாது அடுத்த 6 வருஷத்துக்கு அப்படின்னு. தேர்தலில் நிற்க முடியாது. நேரடி அரசியலில் ஈடுபடலாம், தேர்தலில் நிற்க முடியாது அப்படின்னு இருக்கு. ஸோ முதலமைச்சர் வேட்பாளராக அவங்க எடப்பாடியை ஆக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க தான் வந்து எடப்பாடி முதல். வாய்ப்பே கிடையாது. அப்போ ஒருவேளை டிடிவி ஒரு எருமை ஆக்குனாலும் ஆக்குவார், எடப்பாடி ஆக மாட்டார். இப்போ வந்து டிடிவி தினகரனை முதலமைச்சர் வேட்பாளராக ஆக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே நகரில் அவர் நல்ல வெற்றியை தான், அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, அவ்வளோ டார்ச்சர் கொடுத்தும் கூட அவர் வந்து நல்ல வெற்றியாவோட தான் வெளியே வந்தார். ஒரு எம்எல்ஏ ஆகிட்டார். ஸோ அவரை வந்து முதலமைச்சர் ஆக்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்படி ஒரு தவறை சசிகலா செய்ய மாட்டார் என்று நான் கருதுகிறேன்.
செய்தால் அதுவும் தவறிலே முடியும் என்பது டிடிவியினுடைய சமகால நடவடிக்கைகள் நிரூபித்து கொண்டிருக்கின்றன. அவரை நம்பி யாரும் அந்த இயக்கத்தில் பயணிக்க முடியாத அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் அமைந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அமைதியாக இருக்காரு, ஓபிஎஸ் தான் இணக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு. ஆனால் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. தான் தான் ஒரு அதிமுகவோட தான் ஒரு அதிமுக அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்? அவருக்கு வந்து ஒருவேளை இதை மாதிரி காட்டிக்கிட்டா அவர் தான் ஃபேஸ் வேல்யூவாக மாற வாய்ப்பு இருக்கு, சசிகலா கூப்பிட்டு பேசுவாங்கன்னு நினைக்கிறார். இல்லை, அவருக்கு ஒரு மைக்கு நோயும்பாங்க, பல நோய்கள் இருக்கு. அதில் மைக்கு நோயின் ஒரு நோய், அவருக்கு தினசரி ஒரு மைக்குக்கு முன்னாடி தினம் ஏதாவது சொல்லணும், அவ்வளவுதான். ராயபுரத்திலேயே டெபாசிட் இழக்க போறார் ஜெயக்குமார், எழுதி வச்சுக்கிடுங்க. நீங்க வந்து யாருக்கு சார் பிரச்சாரம் பண்ணுவீங்க இந்த தேர்தலில்? நான் திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்வேன். இப்போ தொடர்ந்து நீங்க வந்து சசிகலாவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, ஒருவேளை அவங்க உங்களை கூப்பிட்டாங்கன்னா? கூப்பிட்டதற்கு நன்றி. உங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நிராகரிப்பேன். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இன்னும் 2-3 மாதத்தில் வந்துடும் அப்படி இருக்குது. ஸோ வந்து ஆனால் இப்போ நிறைய கன்ஃபியூஷன்ஸும் இருக்குது. ஒருங்கிணைந்த அதிமுகவா அவங்க இந்த தேர்தலே சந்திக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பை உருவாக்குவதற்கான முயற்சி தான் இந்த பேச்சு, ஹேசியம், பேரம் மன்னிச்சா சேர்த்துக்கொடுவோங்கிற இந்த நடவடிக்கைகளாம். அப்படியே வந்தாலும் திமுகவினுடைய வெற்றிக்கு எந்த பாதிப்பும் வராது. 1971 திமுக 184 இடங்களில் வென்றது. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் ஒரு கட்சி வெற்றி பெற்றது என்றால் 71 திமுக 184 இடங்களில் வென்றது. இன்றைக்கு 99 இடங்களில் வென்று தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியாக இருக்கிறது. இந்தியாவின் மாநிலத்தில் ஒரு பெரிய எதிர்க்கட்சி எதுன்னா ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக. வர்ற தேர்தலில் இந்திய அரசியல் வரலாற்றில் இந்த ரெக்கார்டை யாரும் உருவாக்கியதில்லை என்கிற அளவிற்கு 200க்கு மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வைக்கும். திமுகவை வெற்றி பெற வைக்க மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அதற்கான சூழல் தமிழ்நாட்டு அரசியலில் கனிந்திருப்பது ஒரு விதத்தில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஆகவே பாசிச பிஜேபியை எதிர்த்து களமாடுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து தமிழ்நாட்டின் 8 திசைகளிலும் 16 கோணங்களிலும் சுற்றி வந்து அவருடைய முகத்திரையை கிழிக்கின்ற வேலை வருகிற நாளில் செய்யப்போகிறேன். சார், இப்போ அமமுகவும் அதிமுகவோட இணைப்பு அவசியமாகுதா? அவர்கள் அவசியமாகிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எட்டிக்காய் காய்த்தால் என்ன, காய்க்காமல் இருந்தால் என்ன, எனக்கு அதில் ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ அதிமுக தொண்டர்கள் தானே செதறி போயிருக்காங்க. ஆமாம், அந்த தொண்டர்களை தான் சசிகலாவின் தலைமையை ஏற்க விரும்புகிறார்கள். ஓகே, இப்போ வந்து இவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு தேர்தலை எதிர்கொண்டாங்கன்னா மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்? தோற்கடிப்பார்கள் எல்லா தொகுதியிலையும். ஸோ இப்போ வந்து நீங்கள் சசிகலா தான் அதிமுகவோட தலைமை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அப்போ சசிகலா முக ஸ்டாலின் அப்படின்னு தான் இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறோமா? இல்லை, அவங்க யார் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக முன்மொழிகிறார் என்பதை பார்த்து தான் சொல்ல முடியும். ஓகே, இந்த தேர்தலில் யார் சார் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் இருக்குது? நீங்கள் திமுக தான் சொல்லுவீங்க. ஆமாம், நான் திமுக தான் சொல்லுது, நாடி துடிப்பை பார்த்து சொல்கிறது தான். 200 தொகுதிகள் 200 விஷன் அப்படின்னு ஸ்டாலின் ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அதற்கான ஆயத்த பணிகளும் அடிப்படை வேலைகளும் தமிழ்நாடு பூரா நடந்துட்டுருக்கு. அதனால் திமுக வெற்றி பெறும், வெற்றி பெற வேண்டும். இப்போ ஜெயிலிருந்து வெளியே வரதா இருக்கட்டும், அவங்களுக்கான கொரோனாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா இங்கே அதிமுகவில் இருக்க ஒரு பிளவுகளாக இருக்கட்டும், தொடர்ந்து சசிகலாவுக்கு மீடியாவோட ஒரு வெளிச்சம் பாஞ்சிட்டே இருக்குதா? பாஞ்சிட்டே இருக்கு. அது அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தானே? ப்ளஸ் பாயிண்ட் தான். இப்போ இந்த பிளவுகளே அவங்கள வந்து ஒரு தலைவியாக காட்டுதோ? அவர்கள் தலைவி ஆகிட்டாங்களே, அவங்கள தானே சட்டமன்ற தலைவியாகவே தேர்ந்தெடுத்தாங்க. வித்யாசாகர் என்று ஒரு வித்தியாசமான சாகர் தானே அந்த முடிவுக்கு முகம் தராமல் மறுத்தான் டெல்லி சொல்லி, இல்லைன்னா அவங்க முதலமைச்சர் ஆகியிருப்பாங்களே. அதனால் பேசப்படுகிற இடத்தில் அவர் இருக்கிறார். இப்போ தேமுதிக வந்து சசிகலாவை தான் வரணும், அரசியலுக்கு வரணும் அப்படிங்குது. பிஎம்கேவும் எடப்பாடிக்கு இப்போ வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்துட்ருக்காரு. ஸோ இப்போ கூட்டணி கட்சிகளில் இப்படி ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. பெட்டிக்காக நடக்கிற பேரம் இது. பெட்டியில் பணம் வச்சு கேட்குறாங்க, அவ்வளோதான். பெட்டி கொடுத்துட்டா பேசாமல் இருப்பாங்க. எப்படி சார் ஒரு கூட்டணி அமையும்? மூன்றாவது கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு? மூன்றாவது கூட்டணி அமையவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ மூன்றாவது சசிகலா பிஜேபியை ஏற்க முடியாது என்று அறிவித்தால் பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி அமையும்.
அப்படி அமையக்கூடிய கூட்டணியில தேமுதிகவும் பாட்டாளிமன்ற கட்சியும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது, இயங்கவும் வாய்ப்பு இருக்கிறது. தேமுதிகவும் பாமகவும் ஆனா அவங்க வந்து சொல்லியிருக்காங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேமுதிகவும் பிஎம்கேவும் சேர்ந்து ஒரே இடத்துல கூட்டணியில் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். அப்படின்னா அவங்களும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அதுதான் ஒரு மூன்றாவது அணியை உருவாக்குறதுக்கான முயற்சியில பிஜேபி இறங்கினாலும் ஆச்சரியப்படுவதுக்கு இல்லை. 2016லேயே மூன்றாவது கூட்டணி அமைஞ்சது டிஎம்கேக்கு தான் வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக இருந்தது. அவங்க தோல்வி விடுறதுக்கே அது முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ இப்போ மூன்றாவது அணி அமைஞ்சால் அது வந்து டிஎம்கேக்கு மைனஸ் பாயிண்ட் ஆகாதா? இல்லை, மூன்றாவது அணி அமைஞ்சாலும் அந்த ஓட்டு பூரா இந்த ஏடிஎம்கேக்கு வந்து சேர வேண்டிய ஓட்டு, அதனால் திமுகவுக்கு பாதிப்பு இல்லை. மூன்றாவது அணி ஒன்று அமைந்தால் திமுகவின் வெற்றி 200 தாண்டி 234 போய் நிற்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி பொங்கலுக்கு வந்துட்டு போனார், அதுக்கப்புறமா திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளியவர்களோடு சாப்பிட்றாரு, குழந்தை எடுத்து கொஞ்சிறாரு. இது இதெல்லாம் ஏன் இப்படி காட்டப்படுது? அந்த காங்கிரஸ் கட்சிக்கு உயிரூட்ட வேண்டிய கடமை ராகுல் காந்திக்கு இருக்கிறது. அது திறம்படவும் செய்திருக்கிறார், நிரம்படவும் செய்திருக்கிறார். ஓகே, இப்போ டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி எப்படி இருக்குது? ஏன்னா வந்து டிஎம்கே கூட்டணி இருக்கிறது, இருக்க வேண்டும். ஏன்னா மதசார்பற்ற அணி என்கிற ஃப்ரேமுக்குள்ளே தான் அவங்க வர்றாங்க. அதுதான் காலத்தின் தேவையும் கூட. இந்தியாவில் ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் என்று அறிவித்த ஒரே தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின். இந்த அறிவிப்பை எல்லா கூட்டணி தலைவர்களும் அறிவித்திருந்தால் இவ்வளவு பின்னடைவு காங்கிரஸுக்கு வந்திருக்காது. அதை அறிவித்தார். இன்றைக்கு காங்கிரஸ் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்று அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த மதசார்பற்ற அணி என்கிற ஃப்ரேமுக்குள் இருக்கிறார்கள். இதில் எந்த சிதைவும் வராது. அதை காப்பாற்ற வேண்டிய கடமை அண்ணன் ஸ்டாலினுக்கும் இருக்கிறது, ராகுல் காந்திக்கும் இருக்கிறது. ஓகே, கமல்ஹாசன் இருக்காரு, சீமான் இருக்காரு, இவங்களாமும் இருக்காங்க. அவங்கள பற்றி உங்களோட கருத்து? கமல்ஹாசனுடைய பிரச்சாரம் இப்பொழுது கொஞ்சம் கவனத்தை கவர்ந்திருக்கிறது. சீமானுடைய பிரச்சாரத்தில் மதுவாடை வீசுகிறது. ஏற்கனவே அவர் வந்து சில தொகுதிகள்லாம் வேட்பாளர்களை அறிவிச்சிட்டார். இப்போது சீமான் அவருக்கு வந்து மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு? நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. ராஜீவ்காந்தியே வெளியேறிவிட்டார், கல்யாண சுந்தரம் வெளியேறிவிட்டார், ஏற்கனவே ஐயநாதன் வெளியேறிவிட்டார். அந்த கட்சியிலே சீமானை நம்பி யாரும் பயணிக்க முடியாதுங்கிற அளவிற்கு சீமானுடைய பேச்சும் நடவடிக்கைகளும் அமைகின்றன. எதிர்கட்சிகளை ஒருமையில் பேசுவது, தலைவர்களை அவமரியாதையாக சொல்வது, தானே சிரிப்பது, தானே பேசுவது, தானே பேசி தானே ஒருவன் சிரிக்கிறான் என்றால் அவன் கீழ்ப்பாக்கத்தில் இருக்க வேண்டியவன், கட்சி நடத்த வேண்டியவன் அல்ல. ராஜீவ்காந்தி வந்து டிஎம்கேக்கு போறாரு, அவர் வந்து சொல்றாரு நான் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யாரு? சீமான் சொல்றாரு. அதான் அவர் தன்னுடைய சகாக்களை இழக்கிற பொழுது கூட அவனுக்கு ஒரு கவலை வரலையே, இது என்ன, ஒரு மலட்டுத்தனமான மனிதனாக இருக்கிறான்னு தான் நான் யோசித்தேன். டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்கே கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. ஏன்னா பாமகவுக்கு ஒரு முடிவுரை எழுதுகிற காலம் வருமானால் அதை செய்ய போகிற கட்சி திமுக. ஓகே, ஏன்னா திருமாவளவன் சொல்கிறாரு பிஎம்கே வந்தால் நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி. அவர் இருக்க முடியாது, அது அவருக்கு நிலைமை, அந்த கட்சிக்கு நிலைமை இருக்க, அதுக்கான வாய்ப்பு வராது. இப்போ உங்களோட பல்வேறு பணி சுமைகளுக்கு நடுவில் எங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பல்வேறு விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி.